நெஞ்சுவலி காரணமாக டெல்லி ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளார். 75 வயதான குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு நேற்று காலை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் அவரை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் ராணுவ மருத்துவமனை நிர்வாகங்கள் நேற்று அறிக்கை அளித்தது. இந்த நிலையில் அவருக்கு மேலும் சில பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருப்பதால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தாங்கள் பரிந்துரைத்து இருப்பதாக ராணுவ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் உடல்நிலை குறித்து அவரது மகனிடம் வங்காளதேச சுற்றுப்பயணத்தில் உள்ள பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார்.